வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வரும் மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ் பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மர்மமான இடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய கதைகள் வந்திருக்கு, நிறைய படங்கள்ல காட்டப்பட்டிருக்கு, அது காதல் நடந்திருக்கு, வித்தியாசமான ஒரு இடத்துல அந்த குறையை கண்டுபிடிச்சு அங்கீகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால காரணமாக அவர் நடக்க முடியாத இன்னை வரை கமலஹாசனுடைய அந்த தாக்கம் இருக்கு. இந்த குணாபுகையில இது வரைக்கும் நிறைய பேர் விழுந்துருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க, தமிழ் போயிருக்காங்க, ஏழை பிரச்சனை இல்லை சார். இந்த மஞ்சுமல் பாஸ் மூலமா முதல்தடவையா ஒருத்தர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு மஞ்சுமல் மகேஷ் பாட்டை பார்த்தது வந்து குணாபுகையில் குறித்த வாலிபர் இரண்டு நண்பர்கள் சேர்ந்து காப்பாற்றிய சொல்லி ஒரு விஷயம், அதையும் நீங்க ஒரு நடைபெற்றிருக்க வாய்ப்பு. ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் போனா அவங்க வேற இடத்துக்கு போவாங்க, ஒரு இளைஞர் மட்டும் போனா ஒரு இடத்துக்கு போவாங்க, இளைஞர்கள் 10 பேர் சேர்ந்துக்குமா ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த மாதிரி இடம் தான் இருக்கு. ஒரு 5 இளைஞர்கள் சேர்ந்து தான் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் வந்து தூண்டி விடுவாங்க, தூண்டி விட்டு போவா பெங்களூருக்கு மைசூர் என்ன பண்ணுவோம் அங்கே போவோம். ஆனால் இந்த குணாகுகையை சுற்றியே ஏகப்பட்ட தற்கொலைகள் நடந்திருக்கு, ஏன் இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ணுற இடமா அவங்க வந்து எடுக்கிறாங்க? முக்கியமான விஷயம் என்ன, அதில் காவலுக்கு நிறைய வேலைகள் போட்டுருக்காங்க, அதையும் தாண்டி உள்ள போகிறாங்க. ரூல்ஸ் பார்த்தா இதை மாற்றிட்டீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதை ரூல்ஸ் பார்த்த மாதிரி பெரிய பிஸ்னஸ் நடக்கும். அப்போ குணாகுகைக்கு எல்லாரும் வர்றாங்கன்னா போக முடியாதவங்க எல்லாமே ஈஸியாக போயிடலாம். கொடைக்கானலை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மர்மமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாளர்கள் நடந்து போற பாதை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த போதைக்காலம் விஷயமும் தமிழ் சினிமாவில் மலையாள படங்களின் ஆதிக்கம் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா திரைப்படங்கள் வந்து ஓரளவுக்கு எதுவுமே பெருசா ஹிட் அடிக்கல அப்படிங்கிறதுனால மலையாள திரைப்படங்கள் நல்லாவே ஓடிக்கிட்டு திரையரங்குகள்ல ஒரு பக்கம் இந்த படங்களுடைய ஹிட்டை பத்தி பேசிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த படங்களை பத்தி பேசுறாங்க. இந்த படங்கள்ல இந்த மலையாள திரைப்படங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து வெளியாகியிருக்கு. அந்த திரைப்படம் குணாகுகையில வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். உங்களுக்கு அந்த குணாகுகையை பத்தியும் தெரியும், அதனுடைய வரலாறு, அதுல எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். முதல்ல அந்த குணாகுகையை பத்தி சொன்னீங்க. அதாவது முதல்ல நீங்க வந்து தமிழ் திரைப்படத்தை பத்தி ஆரம்பிச்சீங்கல்ல, தமிழ் திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் திரைப்படம் ஹிட் அடிக்கலன்னு சொல்ல முடியாது. தமிழ் தான் வந்து தென்னக மொழிகளுக்கே தாய், திராவிட மொழியோட தாய் எதுன்னா தமிழ் தான். தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனதா தெலுங்குக்காரனா மலையாளம்னா. அப்ப என்னன்னா இதுல இன்னும் குறிப்பா என்னன்னா சமீப காலமா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மொழி தான் மலையாளம். 1300 அப்பனா என்ன வந்து 900 வருஷம் ஆயிரம் வருஷம் ஆச்சு, 23 ஆயிடுச்சு. ஸோ அப்பதான் வந்து மலையாள மொழின்றது ஒண்ணு உருவாக்கப்படுகிறது, தமிழும் வடமொழியும் சேர்ந்து. ஸோ அதனால அவர்களுக்கு நமக்குள்ள பிணைப்பு கொஞ்சம் இன்னும் அந்த ஸ்ட்ராங்காவே இருக்கும். தெலுங்குனா அதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு போடுது, கன்னடமும் தெலுங்குனா அதுக்கு முன்னாடியே தமிழ்ல இருந்து ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பே போனதா வரலாம் சொல்லுவேன். ஸோ அப்போ இவங்களுக்குள்ள டச் எப்படி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்க இன்னொரு விஷயம் சாப்பிடணும், தமிழ் படம் தெலுங்குல ஓடும், தமிழ் படம் கன்னடத்துல ஓடும், தமிழ் படம் மலையாளத்தில் ஓடும், ஆனால் கன்னட படம் தமிழில் ஓடாது.
ஜனா குடும்பத்தோடு போய் கன்னட படம் பார்ப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்த்து தர மாட்டீங்க. மலையாள தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க. பாகுபலி மாதிரி எக்ஸம்ஷன் அது. ஆனால் நீங்கள் யூஸ்வலாக சூர்யாவாக இருந்தாலும் சரி, ஆரியாவாக இருந்தாலும் சரி, தமிழ் படம் ஏதோ ஒரு வேலைக்கு தெலுங்கில் வைத்துருவாங்க, தமிழ் மலையாளத்தில் வைத்துருவாங்க. அதே மாதிரி மலையாள படம் வந்து நல்ல படங்களாக இருந்தால் தமிழ் படம் எவ்வளோ பெரிய ஹிட் அடிக்குதோ, மோகன்லாலாக இருந்தாலும் சரி, மம்முட்டியாக இருந்தாலும் சரி, அந்த காலகட்டங்கள் தொடங்கி இங்கே பிச்சுக்கிட்டு ஓடிடுது. சரியா? செம்மின்னு ஒரு படம் தமிழ்நாட்டில் அந்த ஜென்ரேஷன், இப்போ 60 வயசில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க பாக்காவும் பாவம் செஞ்சு வச்சது செம்மின் படத்தை. அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் அந்த மலையாள பாடல் வந்து தமிழ்நாட்டில் ஒழிச்சுட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு எங்கள் கால நாங்கள் சிறுவயதில் இருக்கும்போது மோகன்லாலுடைய படங்களும் மம்முட்டி படம் சிபிஐ டைரி இருந்தாங்கன்னா சரி, இன்னும் பல படங்கள் சித்திரம் வந்தனம் இந்த மாதிரி படங்கள்லாம் 100 நாள் எங்கே மலையாளமே தெரியாத மதுரையில், சென்னையில் மலையாளி நாங்கள் ஒரு 20-25% இருப்பாங்க, கோயம்புத்தூர்ல 40-42% மலையாளிகள் அங்கே ஓடுறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தமிழ் மட்டுமே தெரிந்த மதுரை மாவட்டத்தில் 100 நாள் ஒன்ற படங்கள்லாம் சித்திரம் மந்தனம் சிபி டைரி குறிப்பு இன்னும் நிறையா படங்கள் சொல்லணும். 3-4 சரி, 3 அது ஒரு காலத்தில் ஓடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் மனசார்ந்த கதையாக இருக்கும்போது அது ஓடாது. பொதுவான மக்கள் பார்க்கக்கூடிய கதையாக இருந்தால் அது லாங்குவேஜெல்லாம் தாண்டி தமிழில் ஓடும். ஆனால் தமிழ் படங்கள் மலையாளத்தில் பிடிச்சி விஜய் படத்துக்கெல்லாம் பெரிய மார்க்கெட் இருக்கும். ஸோ அதனால் மலையாளம் வந்து மார்க்கெட்டை பிடிச்சிருச்சு 2014-24 சொல்ல முடியாது. ஒரே ஒரு பாடத்தை என்ன சொல்லுது, தமிழ் தயாரிப்பாளர்களுக்கும் சில லூசுகள் இருப்பாங்க. இப்போ அதை வந்து பல எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் வந்து இருக்காங்க, எம்ஜிஆர் சொல்ல முடியாது சொல்லி விட்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தான் எல்லாம் பல எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, அறிவாளிகள் பெரிய அறிவாளிகள்லாம் இருக்காங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் போன்றவர்கள்லாம் இப்போ கணிச்சுதாங்க படம் பெரிய பெரிய இல்லை. ஆனால் சில இதை பேஸ் பண்ணிட்டு சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சொன்னால் அந்த படம் நல்லா போகுதுன்னொடனே அவரை ஜோசியர்கள் மாற்றி விட்டு அதை ஃபாலோ பண்ணி 4 பேர் சொல்லுவாங்க. என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா அதில் 2 பாட்டு இருந்தது தானே ஓடிச்சு, இதில் 2 பாட்டை சேருங்க, சிலிக்கை சேருங்க, அனுராதா சேருங்கன்னு சொன்னது கூட இல்லையா சரியா? இப்படி இந்த படத்தை நாசப்படுத்தி விட்டு திருப்பி ஓடுங்கிறான் எல்லாத்தையும் இந்த கருத்து சொல்கிறனா டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறேன், கருத்து சொல்கிறனா கிரியேட்டரை தாண்டி பேசுகிறவர்கள் அவனால அடிச்சு தொடங்கி விட்டு தான் இப்போ இந்த இதில் வந்து பல படங்கள் தனுஷ் படங்களாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம இவர் வெற்றிமாறன் படங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம இவர் காலாயத்தரன் அவராஜி பாலாஜி படங்களாக இருக்கட்டும், இது இன்னும் நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க, புதுசு புதுசாக வந்த இயக்குநர்களாக இருக்காங்க. இப்போ கமலஹாசனுக்கு ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர், யார்ட்டையும் வேலை செய்யாத ஒரு இயக்குனர் சரியா, விக்ரம் கோயல். ஸோ இப்போ இளைஞர்கள் வந்து வித்தியாசமாக திங்க் பண்ணி இந்த கிரியேட்டிவிட்டியை தாண்டி பேசுகிறவங்களாம் அடிச்சு தட்டி விட்டுருது. ப்ரொடியூசர் இல்லைன்னா போங்கடா நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியாக பண்ணதுனால தான் இப்போ தமிழ் ஃபீல்டு வேற ஒரு லெவலில் இருக்கு. 2024 ஃபெயிலியர்னு நீங்கள் சொல்கிறது எல்லாம் இருக்கலாம், 2024 எதாவது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மலையாளத்தில் அப்போ அவ்வப்போது, ஏன்னா நம் கலாச்சாரம் அவர்கள் கலாச்சாரம் கிட்டத்தட்ட பாண்டிய நாட்டோட கட்டுப்பாட்டில் தான் அவர்கள் 1000 ஆண்டுகள் இருந்திருக்காங்க சரியா. பாண்டிய நாடு தான் அதுக்கப்புறம் வேற, அப்போ அந்த வரலாற்று ரீதியான தொடர்பு அந்த ஜீன் தொடர்புலாம் நமக்கு அவங்களுக்கு நிறையா உண்டு. ஸோ அதனால் அவர்களோட கலையை ரசிப்பது தமிழர்கள் ரசிப்பதுன்றது இன்னைக்கு நேரத்தில் எல்லாருக்கும் தமிழர்கள் கலையை ரசிப்பதும் அவர்கள் வந்து புரிகிறது. தண்ணிக்கு சண்டை போடுவாங்க, லாரிக்கு சண்டை போடுவாங்க, மண்ணுக்கு சண்டை போடுவாங்க, ஆனால் மித்தபடி அவர்கள் ஆழமாக நம்மளோட உறவு உள்ளவர்கள். ஸோ அதனால் அவர்கள் வந்து தமிழோட இணைந்து ஒரு படம், இப்போ இந்த படம் நீங்கள் சொல்கிறது குணாக்குகையை பற்றி கேட்டீங்க இல்லையா, இந்த படம் ஏன் ஹிட் அடிக்குது அப்படின்னா தமிழில் இருக்கு, தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு, மலையாளத்து ரசகம் வச்சுருக்காங்க, தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு களம் கதைக்களம். ஸோ அதனால் 2 மாநிலத்தவர்களையும் தீவிரமாக அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கவர்ந்துருக்கு. 2வது அந்த மர்மமான இடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறையா கதைகள் வந்திருக்கு, நிறையா படங்களில் காட்டப்பட்டிருக்கு, அதில் காதல் நடந்திருக்கு. வந்து நீங்கள் கமலஹாசன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் காதலிப்பார், கடலுக்கடியில் காதலிப்பார், மூத்து கொடுப்பார், ஃப்ளைட்டில் கொடுத்துருக்காரு பார்த்துருக்கீங்க நீங்கள் சிம்மரங்க. ஸோ அந்த மாதிரி பல இடங்களை கொடுத்தவர் வித்தியாசமான ஒரு இடத்துல கொடுத்து மேலே போகணும் அப்படின்றக்காக அந்த குகையை கண்டுபிடிச்சி அங்கேயும் போய் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால காலகாலமாக அவரை மறக்க முடியாமல் இப்போ உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கமலஹாசனுடைய அந்த தாக்கம் இருக்குது, அது பார்த்தவங்களுக்கும் இருக்குது, படம் எடுத்தவங்களுக்கும் இருக்குது. அதனால தான் அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவதுனா ஒவ்வொருத்தர் மனசுலையும் இடம் பிடித்த ஒரு கதையாக அமைந்துருச்சு, அது குறிப்பாக இளைஞர்களுக்கு. இப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பாக அந்த டூர் போகிறதுனா அது எப்படி போய் ரயில்வே ட்ரெயினில் போய் பெங்களூர் சிட்டியில் இறங்கி கப்பன் பார்க் லால் பார்க் சுற்றி பார்த்து வர மாட்டாங்க, இளைஞர்கள் போய் பண்ண மாட்டாங்க. ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் போனால் அவங்க வேலை இடத்துக்கு போவாங்க,
ஒரு இளைஞர் மட்டும் போனால் ஒரு இடத்துக்கு போவாங்க, இளைஞர்கள் பத்து பேர் சேர்ந்து போனால் ஒரு இடத்துக்கு போவாங்க, அந்த மாதிரி இடம் தான் இந்த குணாக்கள். ஒரு அஞ்சு இளைஞர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, ஒருத்தனை ஒருத்தர் தூண்டி விட்டுவாங்க, தூண்டி விட்டு போவான், பெங்களூருக்கு போய் என்ன பண்ணுவோம், மைசூருக்கு என்ன பண்ணுவோம், அங்கே போவோம், சரி கொடைக்கானல் போவான் போகலாம், சரி கொடைக்கானல் போனோடனே என்ன பண்ணேன் வா, இந்த இதுக்கு போவாங்க, டால்ஃபின் மியூஸ் போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம்னா அதான் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ளே போவோம், இங்கே போனோம் குணா போய் போய் பார்ப்போம். சரி அந்த குணா போய் பார்த்தோன்னா ஒரு சரக்கை போட்டால் கரெக்டாக இருக்கும், இப்போ தான் அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த சில்னஸ்லாம் அனுபவிக்க முடியும், சும்மா போய் வெட்டியாக போய்ட்டு அந்த வெடிக்கை பார்க்க வாங்க, அப்புறம் ஒருத்தர் பார்ப்பேன் சரக்கு ஒத்துக்கிட்டு அப்படின்னு அங்கே ஒருத்த கஞ்சாவை போயிட்டு இருப்பான், அதை வாங்குவான், வாங்கிட்டு சரி நான் இதை எடுத்துக்கிறேன் என் கூட வரவான்னா ரெண்டு பேரும் கஞ்சாவை போயிடுவாங்க, ஒரு ரெண்டு பேர் சரக்கு வேடிக்கை போயிடுவேன், ரெண்டு பேர் வேலை பண்ணுவோம் வேண்டாம் இன்னும் வேளாண்டுலாம் எப்படி ஒரு ஒரு இப்போ ஒரு எட்டு நண்பர்கள் போனதுனால ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் நம்ம சொல்லலை, அதில் நாலு பேர் தண்ணி கிளீன் பண்ணால் இதெல்லாம் கிளீன் பண்ணால் சும்மா சுற்றி பார்க்குறது அப்புறம் சில பேர் ஒரு பீர் பண்ணுற அரை பீர் எடுத்து வச்சுட்டு ஒரு அதிகமாக இருப்பான். ஸோ இப்படி ஒவ்வொரு நண்பர்களும் ஒரு மாதிரி இருப்பான், அது அவங்களோட பர்சனல் கேரக்டர். அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் பிளேஸ் இழுத்துட்டு போயிடுவாங்க, சரக்கு தான் அடிக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டான் அங்கே வரமாட்டேன் நீ அப்படின்னு நான் பார்ப்பேன், சரி இதுக்கும் வரலன்னா வரமாட்டாங்கன்னா அவனையும் கூட்டு இங்கே பக்கத்து கூட்டு போய் அவனை கூட இறக்கி இதில் என்னன்னா அந்த சரக்கு அடிச்சவன் கஞ்சா அடிச்சவன் தப்பிச்சுடுவான், நீ வற்புறுத்தலுக்காக போன வேண்டாம் கூட வலிக்கு உள்ள விடும், சும்மா கூட போக கூட போனாலும் போனவன் தான் அது பண்ணி நிறைய இடத்துல ஆக்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறவன் போயிட்டு வருவான், கல்யாணத்துக்கு சென்ற குடும்பமே பலிக்கும் பார்த்து உறவினர் இந்த மாதிரி ஓய்ந்துட்டாங்க, அவருடைய சாவுக்கு போன வேனில் போன சொந்தக்காரர்கள் அது மாதிரி லாரி மோதி ஐந்து பேர் படிப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் பிழைச்சிருவான், எவனா ஒருத்தர் கூப்பிட்டுருவான் டூ வீலர் அவன் பிழைச்சிருவான், இந்த கூட வாடான்னு கடைசி நேரத்தில் கூப்பிட்டு அப்புறம் அவன் போய் சேர்ந்துருவான், புரியுதா? ஸோ இது மாதிரி தான் நடக்கும், இது வந்து யதார்த்தமாக நடக்கிறதுல பார்த்தீங்கன்னா நடக்காச்சுன்னா அந்த மாதிரி இந்த குணாக்குகையை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே போனோம், அங்கே என்ன என்ன பார்க்க போறீங்க, அதில் என்ன பார்க்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இல்லை, அந்த கேள்வி வந்து என்னன்னா நீங்கள் அதோடய அழகு ரசிக்க போகிறது அதில் என்ன அழகு இருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வித்தியாசமான இடம்னு சொல்கிறாங்க சினிமாலலாம் வந்துருக்கு, அதை நம்ம போய் பார்க்கணும், டிஸ்கவரி தான் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவன் மனிதன் ஹியூமனோட சைக்காலஜி என்னன்னா அவன் அறிவுரையை இளைஞர்கள் கேட்கவே மாட்டாங்க, அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, அவள் தான் புரிஞ்சவங்க எல்லாம் போய் கூட கோயில வந்து சாரானா, இப்போ ஒரு 50 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, ஒரு 50 பேர் தான் அங்கேயே போயிருப்பாங்க, அது வந்து மினிமம், அவர்கள் நம்ம தடுக்கவும் முடியாது, அவர்கள் நம்ம அறிவுரை சொல்ல முடியாது, கேட்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டான், ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் அங்கே போகணும்னு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான், சரி போய் பார்க்கறதுல அதில் தப்பிச்சு வர்றவன் பிஸ்தான், இது விழுகிறவன் விழுந்துச்சாருன்னு அவன் கதைகளாக மாறிடுவான், அது யூடியூப் கதைகளாகும், சினிமா கதைகளாகும், எழுத்து கதைகளாகும், வாரமலர் வார பத்திரிகை கதைகளாகவும் மாறிடும். இப்போ இந்த குணாக்குகையில் இந்த படத்தினுடைய கதையை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் உள்ள விளையாடுறாரு, முதல் முறையா அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டையே உள்ள அனுப்பி காப்பாற்றி வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும், ஆனா இந்த குணா குகையை சுற்றியே ஏகப்பட்ட தற்கொலைகள் நிகழ்ந்திருக்கு, ஏன் இந்த இடத்துல வந்து சூசைட் பண்ற இடமா அவங்க வந்து எடுக்கிறாங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்ன, அந்த காவலுக்கு நிறைய வேலிகள் போட்டிருக்காங்க, அதையும் தாண்டி உள்ள போறாங்க, நீ வேலி தாண்டி வெள்ளாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பழைய படமே இருக்கு, வெள்ளாடிக்கு வந்து வேலி போட்டு குதிக்கிறதே குதிச்சு போயிருக்கு, சும்மா பேருக்கு தான் போட்டு வைக்கிறது, வேலி போட்டால் அவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து என்னென்ன ஒரே ஒரு தீர்வு, நீங்கள் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ தாய்லாண்டில் இந்தோனேஷியாவில் வந்து இந்த லட்சக்கணக்கான தீவு இந்தோனேஷியாவில் லட்சக்கணக்கான தீவு சேர்ந்து தான் இந்தோனேஷியா, அது மாதிரி தாய்லாண்டில் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகள் இருக்குது, அது வித்தியாசமாக இருக்கும், அங்கே இந்த மாதிரி மலை குகைகள் கிடையாது, தாய்லாண்டு சில பகுதிகளில் என்னென்னா தண்ணியை அடியில் போடும் குகையும் இருக்கு, இப்போ சமூகத்தில் கூட ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் விளாட போன சின்ன பசங்க ஏதோ விளாட போயிருக்கேன், அதுக்குள்ள போய் தண்ணி திடீர்னு வந்துருச்சு மாட்டிட்டேன், அந்த குகையில இருந்து மீட்கிறதுக்கு 10 நாள் ஆச்சு, மீட்டு மீட்டு கொடுக்கறதுக்கு அதில் ஒரு பையன் ரெண்டு பேர் சுட்டு மீட்டா சில பசங்கள்லாம் மீட்டாங்க, ஸோ இந்த மாதிரி குகையெல்லாம் இருக்கு, ஆனால் அங்கே சில குகையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைட் தண்ணி போகாத குகையில வந்து லைட்டிங்லாம் பண்ணி அதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிருக்கேன், இப்போ நம்ம தமிழ்நாடு இப்போ குணா படம் எடுக்க போகிற இப்போ இதில் எதை எடுத்தாலும் இந்த திமுக ஆட்சி பண்ணிச்சா இல்லை அதான் பண்ணானா அப்படின்னு வரும், அது கிடையாது, நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு, ஏன்னா கடந்த காலத்தில் ஜெயலலிதா காலத்துலையாக இருந்தாலும் சரி எப்போ இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எப்போவுமே இவங்க வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெரிய ஒரு இன்கம் சோர்ஸாகவும் ஒருத்தர் ஆசைப்படுறாங்க,
ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாரையும் நான் சொல்கிறேன், லவ் பண்ணுறதுக்காக கோயிலுக்கு போவான், அந்த பிள்ளைங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் கோயிலுக்கு போகிற என்ன பண்ணலாம், எப்படியாவது அந்த பையனாக இவன் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவங்களும் அதே மாதிரி போவாங்க. கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துல இந்த சரியை நம்ம போய் இது பண்ண அப்போயும் கடவுள்கிட்ட ஒரு வருஷம் எப்படி சிக்க வச்சுட்டே அப்படின்னு அவர் அந்த இடத்துல அவர் மாதிரி இருக்கார். நீ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவரை தான் கட்டுவேன்னு வந்து எப்படியாவது சேர்த்து வை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி தேங்காயெல்லாம் உடச்சு பூஜை பண்ணி உண்ணாவதுலாம் இல்லை, இப்போ ஒரு வருஷம் கூட ஆகலை, இந்த சரிங்கிறது நீ இவன் தான் கட்டி வைக்கணும், இவனா இவ்வளோ இப்படி பஞ்சாயத்து வந்தோடனே அப்போ கடவுள் இருந்தால் லூசா. ஸோ இந்த மாதிரி தான் இதை பார்க்கணும் வந்து இந்த குணா புகை இருக்கு அப்படின்றப்ப நீங்க வந்து இதை வச்சு ஒவ்வொருத்த எப்படி கதை பேசுவோம் அப்படி கதை பேச விட்டுட்டு நீங்க வந்து அதை டூரிஸ்ட் பார்த்தா மாத்திட்டீங்கன்னா வரவே இருக்கும். டூரிஸ்ட் பார்த்தா இதை மாத்திட்டீங்கன்னா லைட்டிங் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதை டூரிஸ்ட் பார்த்தா மாத்திட்டீங்கன்னா பெரிய பிசினஸ் நடக்கும். அப்ப குணா புகைக்கு எல்லாரும் வர்றாங்கன்னா போக போக முடியாதவங்க எல்லாமே ஈஸியா போயிடுவான். ஆனால் இந்த அட்வென்ச்சர் பண்ணுன்றவனுக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனை வராது, ஆனால் வரவே மாட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு வேற இடத்துக்கு போகணும். இது வந்து தொடர்ந்து ஒரு சங்கிலியாக சைக்காலஜிக்கலாக நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு என்ன அரசு என்ன பண்ணணும்னா அதை வேலி போட்டு தள்ளி விடாது, அதை வந்து பப்ளிசைஸ் பண்ணி விட்றணும். அதுக்குள்ளே இருக்கணும் புகையில பல்ல போகுது, அதை பணியை போட்டு விடுங்க, பணியை போட்டு நான் லைட்டிங்கை போட்டு விட்டு உள்ள பாரு கடை கடை அது இது எல்லாத்தையும் வச்சு விடுங்க. அப்போ என்ன ஆகுனா பத்து பேர் தேடி போய் வலையில விழுந்து ரெண்டு பேர் சேர்த்து போய் அது கதையாக இருக்கு, 10,000 பேர் வர ஆரம்பிச்சிடும் வாரத்துக்கு இல்லை ஒரு நாளைக்கு, அது பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டாக இது இந்த ஸ்பாட்டாகும். அப்போ வந்து அங்கே தவறும் வந்து இந்த தவறுதலான விஷயங்கள் நடக்காது, அப்படி மாற்றி விட்டுருக்காங்க பாசிட்டிவாக. அரசுக்கு வருமானம் வரும், மக்களுக்கு வருமானம் வரும், எல்லாமே குணா குகை பார்க்கலாம். குணா குகையில வண்டியை விடலாம் இங்கே இருந்து, ஆனால் அதில் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் இருக்கு கிளாம்பாக்கம், கிளாம்பாக்கத்துல இருந்து குணா குகைக்கு பஸ்ஸே விடலாம். நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலே, இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி இந்த டூரிஸ்ட் பிளேஸ் மாத்திரம் அந்த விஷயத்த அப்படின்னா, ஆல்ரெடி இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டிட்டு போறவங்களை டூரிஸ்டா வர்றவங்க அதை விட்டுட்டு நிறைய தப்பான விஷயங்களுக்காக அந்த மாதிரியான இடங்களை வந்து யூஸ் பண்றாங்க. குறிப்பா கொடைக்கானல் குறித்து சொல்லணும் அப்படின்னா, போதை காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இளைஞர்கள் நிறைய பேர் அங்க போறாங்க. நிறைய காவல்துறையினர், ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ், ஏகப்பட்ட பேர் நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாலுமே நிறைய இளைஞர்கள் அந்த போதை காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இல்லையா. அப்போ இதை நம்ம ஈஸி பண்ணும்போது அவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாயிடும். இல்ல போதை காலாக்கால யாருமே போறது இல்லைங்க. அங்க வந்து என்னன்னா ஒரு பழக்கத்தை, அங்க போன உடனே அங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அங்க போன உடனே அங்க ஒரு சில பேர் இருப்பாங்க பசங்களா வர்றவங்க பார்த்துட்டு டூரிஸ்ட் கைடு மாதிரியே வருவாங்க, வந்தவரே தம்பி போதை காலம் இவனுக்கு போதை காலம்னா என்னன்னு தெரியாது சரியா. ஆனா அதை கொடுத்தாலும் நல்லா கும்பிட்டு இருக்கோம், உடனே ஒரு 10 காலம் வாங்கிட்டு இருப்பான் சரியா. இதுக்காக எல்லாம் இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஏன்னா இப்ப வந்து 250 ரூபாய் போட்டது கிடைக்கும் போது போதை காலங்களை வாங்குறது இங்கே இருந்து வண்டி எடுத்துட்டு கொடைக்கானல் போய் அதை சாப்பிட்டு அவங்க போதை ஏறி தூங்கி எழுந்திரிச்சு திருப்பி வண்டி எடுத்துக்கணும். இங்கேயே சென்னையிலே எல்லாமே கிடைக்கும், கொரியர்லேயே அனுப்பிடுறேன் போதை காலம் எதுக்கு அங்கே போதும் விவரம் தெரியாதான் அனுப்புறேன். போதை காலம் வேணும் அப்படின்னா கொரியரில் அனுப்பிடுறேன் அப்படின்னு அனுப்பிடுறேன் என்ன அங்கே உள்ள செய்தியாளர் சில பேர்லாம் இருக்கா வேற இதில் வச்சு நான் போதை காலம்னா ஸ்மெல் அடிக்காது, நீ கஞ்சானா ஸ்மெல் அடிச்சோம் கொரியர்லேயே பஸ்லேயே கொடுத்துடுறாங்க. வாழ்பாறையில் அதனால காளான் அங்க போய் தான் சாப்பிடணும் இல்லை, இங்கேயும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. அதனால இவர் காளான தேடி தான் போறது இல்லை, போற இடத்துல காளான் சாப்பிடுறான் ஏதோ ஒரு ஆசை சாப்பிடுறா. நீங்க மனிதர்களை வந்து எந்த இப்ப நீங்க ஒன்னு தடை குணா குகையை தடை பண்ணீங்கன்னா இன்னொன்று கண்டுபிடிச்சாங்க, அது கொஞ்சம் நாளைக்கு போடும் சரியா. அதை விட்டீங்கன்னா அந்த போதை காளான்வான் அது கொஞ்சம் நாளைக்கு போடுறோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு வேற மலைக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு 20 வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் இப்படி உலகத்துல எல்லாமே அப்படியே ஒரு சைக்கிளா நடக்கிறது தான். ஃபுல்லாக கட்டுப்படுத்த முடியாது, இருந்தாலும் ஒரு மிரட்டல்ல இது பண்ணி கொண்டு போகலாம். நீங்கள் போய் இங்கே தேடி போய் சாடுறாங்க மர்மமான குகை, மர்மம்லாம் ஒன்றுமே கிடையாது, குணா குகை இருக்குல்ல அது மர்மம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, பாதை இருக்காது புரியுதாங்க. இப்போ நீங்கள் வந்து பாரிஸ்காரனாக போகிறீங்க எப்படி போகிறீங்க, ரோடு இருக்கிறதுனால போகிறீங்க, ரோடு இல்லாத காலத்தில் என்ன ஆகணும்,
கல் மண் மேட்ல ஏறி சின்ன குண்டு மாதிரி ஏறி தான் நம்ம இருக்கோம் அந்த காலத்துல. இப்போ அங்கே அதே தான், அங்கே ஆள் போனது இல்லைனால அதனால எந்த லாபமும் இல்லை. கடந்த கால அரசுகள் வந்து விட்டுருந்துச்சு. இப்போ உள்ள அரசு வந்து இதை வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி ஒரு ரோடை போட்டு, ஏன்னா குணா குறைங்கிறது எல்லாரும் போய் பார்க்கலாம், எல்லாருமே அங்கே பாட்டு பாடலாம், எல்லாரும் சென்று எடுக்கலாம்னா அங்கே பார்த்தா ஊரில் இருக்க கூட்டங்களாம் அங்கே தான் நிறைய ஆழமாக இருக்கும். முக்கியம் போகிறதே ஆமாம், அந்த கிணறுனு ஆழமாக தானேங்க இருக்கும். நீங்கள் எதுங்க கிணத்துக்கு போகிறீங்க, கிணறுனு ஆழமாக தான் இருக்கும், நீங்கள் எதுங்க அங்கே போகிறீங்க ஆழம். அப்போ அரசு வந்து அது படிக்கட்டு போட்டு லைட்டிங் போட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிடுச்சுன்னா ஆழமாக இருந்தாலும் ஆழமாக இருந்தாலும் அதுக்குள்ளே போவாங்க. இப்போ வங்கி ஜம்பிங் இருக்கு ரைட்டா, அது போய் ஒரு காலத்தில் எட்டி எட்டி இந்த மலையை பார்த்துருந்துருப்பாங்க. இப்போ வந்து வங்கி ஜம்பிங் ஒன்று போடுறோன்னா காசை கொடுத்து அதில் போகிறாங்கல்ல, சேஃப்டியாகவே இறங்கிடுறாங்க இல்லை. அந்த மாதிரி கவர்மெண்ட் இதுக்கு வந்து குழாங்க போய் எட்டி எட்டி பார்த்து எவ்வளோ வலிக்க விழுந்துறாங்க மலையில் படியை போட்டு விட்டிங்கன்னா போகவே மாட்டாங்க இருந்து புரியுதா அவங்க. ஸோ அந்த மாதிரியான ஏற்பாடுகள் பாசிட்டிவாக இவர்களை போக விடாமல் பண்ணுறதுக்கும் பலரை வரவேற்பதற்கும் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி அது பிஸ்னஸாக பண்ணால் தமிழக அரசுக்கு நல்லது, குணா குகைக்கே நல்லது. கொடைக்கானலை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மர்மமான விஷயங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இல்லை குணா குகை, அப்புறம் டால்ஃபின் ஹவுஸில் நடந்து போகிற பாதை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலுமே இந்த போதைக்காலம் விஷயமும், போதைக்காலத்துக்கு தான் விஷக்காலம் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். கொடைக்காலம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் இல்லை, விற்கிறவன் வந்து விஷக்காலம் விற்க போனால் அவனுக்கு தெரியும் எது காலம் எது எதுன்னு சொல்லி. ஓனா ஓசியில் திட்டலான்னு எவனா சொல்லுவான் கூட, அதுவும் நண்பர்கள் தான் கூட ஏன் விளையிறது சொல்லப்பட்டே அதே மாதிரி தான் இருக்கு. அவனுக்கு போய் 500 ரூபா கொடுத்துவாங்க, இந்த மாதிரி இதை போய் அதே தான் காலங்க அப்படின்னு பிடிச்சி அவன் நீங்க மாட்டான் இவனுக்கு கொடுத்துருவா தெரியும். ஸோ இது இதெல்லாம் நடக்கிறது, ஸோ இதெல்லாம் தடுக்கவே முடியாது. நீங்க போதை காலம் விட்டீங்கன்னா இலையெல்லாம் பறிச்சு தின்னு இருப்பாங்க, ஏன்னா அந்த லூசுகளை வந்து நீங்க வந்து அதில் கட்டுப்படுத்தவே முடியாது. நான் வந்து நீங்க போதை காலம் போய் தான் பறிச்சு சாப்பிடலாம், அவன் ஏதாவது போதை இருக்குன்னு சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்கலாம் ஏதாவது இருந்து காலத்தில் இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் எல்லாம் எல்லாமே வசதியாகிட்டாங்க. எல்லாம் காலையிலேயே வந்து கேஎஸ்சி சிக்கன் மாதிரி வறுத்து இது பண்ணி கொடுத்து விட்றாங்க, ஸ்கூல்லேயே வந்து கேஃப்டேரியாவில் எல்லாமே கிடைக்குது. ஒரு 20 வருஷம் 90களுக்கு முன்னாடினா இறந்த பழம் அடிச்சுக்கிறது, பிரபா பழம் அடிச்சுக்கிறது, 20 கூட மரமாக இருக்கும், பிள்ளைங்களாம் அடிச்சுங்க. அப்போ விசக்காய் ஏதாவது கல்லடிப்போ அதே விழுந்துடும், நவாப்பழம் மாதிரியே இருக்கும், தின்னு வாங்கி விழுந்துடும், அப்புறம் தூக்கிட்டு விடுவாங்க ஹாஸ்பிட்டல். இது வந்து எல்லா காலகட்டத்திலையும் உங்கள் தாத்தா காலம் எங்கள் தாத்தா காலம் மாட்டேன் போட்டேன் அது வந்து என்னதையா திருந்து சேர்த்தாதான் இன்னைக்கு வரையே இருந்துகிட்டு தான் இருக்கேன், கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கேன். இந்த காலத்தில் அதை பண்ணியிருப்பாங்க, இப்போ பசங்க தெரியாத இதை பண்ணுறேன். ஆனால் நீ எல்லாமே வேலையை தரீங்க, வேலையே இல்லாமல் அதாவது எப்படின்னா ஒரு தொழில் பண்ணணும் சம்பாதிக்கணும்னு ஒரு இது இருக்கு ஆர்வம் இருக்கணும், இல்லைன்னா நம்ம எதையாவது சாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கணும், இல்லை எதையாவது இது பண்ணணும் வீட்டுக்கு இறங்கி ஏதாவது பண்ணி குடும்ப தொழிலை பார்க்கணும். இதை நம்ம நல்லா படித்து இந்த இதை பிடிக்கணும். இது எதுவுமே இல்லாமல் ஒரு குரூப் இருக்கும், இது காலகாலத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதில் ஒரு 4 பசங்க இருப்பாங்க, ஒருத்தன் வந்து ஒருத்தனை இறக்கி விட்டு அவனை கழுவி விட்டுருவான், இன்னொருத்தன் வந்து அவன் அடுத்தவன் சொல்கிறத கட்டி வச்சு விட்டுருவான், இல்லைன்னா அடுத்தவங்க கொடுத்து அவன் பண்ணிடுவான். இப்படி இந்த பைக் ஓடுறாங்க பாருங்க சிட்டியில் தான், ஏன்னா இவங்களால இதை தாண்டி போக முடியாதனால இவங்களுக்கு தெரிஞ்ச பைக்கு 4 பேர் சேர்ந்து ரேஸ் போவோம் அப்படி சொல்லி போயிடுவோம். போஸ்டர் பார்த்தீங்கன்னா தாம்பரம் முடிச்சு விழுந்த பக்கம்லாம் போனீங்கன்னா வார வாரம் போஸ்டர் வச்சு இப்போ இந்த மஞ்சுமல் பாலிஸ் மூலமா முதல் தடவையா ஒருத்தர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா வெளியில வந்துருக்கு. ஆனா இதை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு சார், நிறைய பேர் தொலைஞ்சு போயிருப்பாங்க. இதற்கு முன்னாடி இனிமே போறவங்க ஒழுங்கான காப்பாத்திடலான்னு அதனால இனிமே போறவங்களை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தின் மூலமா மலையில தள்ளி விட்டு இவங்களே கையை கட்டி கையை கட்டி அதையும் காப்பாத்துறதுன்னு ட்ரை பண்ணுவாங்க. மஞ்சுமல் பாலிஸ் மாதிரி அவனுக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்க, நமக்கும் நம்மளுக்கு ஒன்று தள்ளி விட்டோம்னா டக்குன்னு கயிறு கட்டி இறங்கி நமக்கு வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்லி கூட அப்படி ஒரு உத்தி. எது இது எதையுமே நீங்கள் வந்து இப்படி நடந்துடும் அப்படி நடந்து சொல்ல முடியாது. மஞ்சுமல் மகேஷ் படத்தை பார்த்து விட்டு இதில் குணா கோயில் குதித்த வாலிபர் 2 நண்பர்கள் சேர்ந்து காப்பாற்றிய எதுன்னு சொல்லி ஒரு நாளை முடிச்சுக்கலாம். அதையும் நீங்கள் ஒரு நாளைக்கு பேட்டி எடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு 6 மாதத்தில், ஏன்னா படம் இப்போ தான் வந்திருக்கு. பார்த்துட்டு இனிமேல் தான் பிளான் பண்ணுவேன், காசுலாம் சேகரிக்க மாட்டேன். இப்போ ப்ராசஸ் போயிட்டு போயிட்டுருக்கு, காசுலாம் சேர்ப்பா ஐடியா வரா நமக்கு பார்த்துட்டு வந்துடலாம், நீ விழுந்தா நான் காப்பாற்றுறேன்டா, நான் விழுந்தா நீ காப்பாற்றுறேன்டா சொல்லி கூட்டு போவாங்க. அது இனிமேல் அடுத்த வாரம் நீங்கள் அப்படியே ஒரு இது மாதிரி தான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பாருங்க, 1 மாதம் தான் ஆச்சு தொப்பு இல்லை,
திருப்பி எவனுமே நடவடிக்கை எடுக்கல இந்த மாதம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இது வந்து மஞ்சுமன் பாய்ஸ் டூ போட்டு எடுக்கலாம். உங்களுடைய ஏற்ற வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேமணன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வரும் மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.